எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கும் வேண்டாம் எங்களுக்கும் வேண்டாம், நிறுத்துங்க. நடுவில் கொண்டு வந்து மார்க்கெட்டை நிறுத்துங்க அப்படின்னு மார்க்கெட்டை இன்றைக்கி நடுவில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. குவார்ட்டர் பாயிண்ட் 0.30 பாயிண்ட்ஸ் தான் இன்றைக்கி மார்க்கெட் மேலே ஏறி இருக்கு. நண்பர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நம்ம நல்ல நல்ல ஷேர்களாக நம்ம பார்த்து விதைச்சி வைக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் என்ன ஆகும், திடீர் திடீர்னு சில ஷேர்கள் மேலே ஏறும். ஏன் அப்பா அப்படின்னு கேட்டோம்னாக்கா, பிஸ்னஸ் அப்டேட் பண்ணோம் தம்பி, அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் ஏறி போச்சு அப்படிம்பாங்க. திடீர்னு சில ஷேர்கள் கீழ் விழுந்துடும். ஏன் அப்படின்னா, பிஸ்னஸ் அப்டேட் பண்ண தம்பி அது சரியில்லைன்னு மார்க்கெட்டில் பிடிச்சி இறக்கி விட்டாங்க அப்படின்ட்டு பிஸ்னஸ் அப்டேட்டுகள் வரும். அதே மாதிரி ஃபைனான்ஷியல் ரிசல்ட்டே கொடுத்துருவாங்க. அது மாதிரி திடீர் திடீர்னு ஸ்டாக்குகள் நம்மளுக்கு 10% 20% ஏறக்கூடிய இறங்கக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகுது. முக்கியமான சில ஷேர்களை நம்ம பார்க்கும்போது டெல்டா கார்ப் தான் இன்னைக்கு நம்பர் ஒன்னாக வர்றான். ஏன்னா அவன் பாடின கும்பா பாட்டு அப்படி 17% இன்னைக்கு இறக்கி விட்டுருக்காங்க. இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபால் எங்கிருந்து வருது, 254 ரூபாயிலிருந்து கணக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா இறங்கிட்டான். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த கம்பெனி மேலே கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டீஸ் விட்டுறாங்க. இந்த மாதிரி நீ 10,000 கோடிக்கு மேலே நீ வந்து ஜிஎஸ்டி அப்படின்றது கட்ட வேண்டியது இருக்கு. அது எதை வச்சு கணக்கு அப்படின்றது மீடியாக்களில் வர நியூஸ் வச்சு பார்த்தோம்னா, டேக்ஸு கட்ட வேண்டிய டேக்ஸு அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அதுக்கு உண்டான பெனால்ட்டி அப்படின்னு சேர்த்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 10,000 கோடிக்கு மேலே வருது அப்படின்ற மாதிரி வருது. பட் இந்த சமயத்தில் தான் நீங்கள் முக்கியமாக ஒன்று கவனித்து பார்க்கணும். ஜிஎஸ்டி அப்படின்றது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸே, அது நம்ம என்ன சேல் பண்ணுறோமோ அது ரிலேட்டடாக தானே வரும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்குறோம். அப்போ டெல்டா கார்பனுடைய பிஎன்எல் வந்து ஒரு வருஷத்துக்கு என்ன அப்படின்றத எடுத்து பார்க்குறோம்னா, 365 கோடி தான் அவங்க சேல்ஸே பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. சில நேரங்களில் 1021 கோடின்னு வருது. 1021 கோடிக்கு ஒரு 30% டேக்ஸ்ன்னு போட்டால் கூட, அவங்க பண்ணுற சேலில் அவங்க கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டியது ஒரு 30% போட்டால் கூட ஒரு வருஷத்துக்கு 300 கோடி அப்படின்னு வருது. அதுக்கு முன்னாடியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120 கோடி அந்த மாதிரி தான் வருது. அந்த மாதிரி 100 கோடியாக நம்ம 10 வருஷத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா கூட 1000 கோடி தான் வருது. இருந்தாலும் இவங்களுக்கு இவ்வளவு ஜிஎஸ்டி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, பேஸ்ட் ஆன் கிராஸ் பெட் வேல்யூ அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீரியட் எடுக்கிறாங்க. அதாவது இந்த ஜிஎஸ்டி போடலாமா வேண்டாமான்னு ஒரு டிஸ்கஷன்லேயே போயிட்டு இருந்தது. அந்த டிஸ்கஷன் ஸ்டார்டிங் டைம்லேருந்து கணக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு 10,000 கோடிக்கு மேலே வருது அப்படின்ற மாதிரி போட்டாங்க. ஸோ தற்சமயத்துக்கு இந்த டெல்டா கார்பரேட் இருக்கக்கூடிய சொத்து அப்படின்னு நம்ம போய் பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்து பார்க்குறோம். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 560 கோடி வச்சுருக்காங்க. இது மட்டும்தான் இப்போதைக்கு ரெடி கேஷாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தற்சமயத்துக்கு 10,000 கோடிலான்ட்டு இல்லை, வேணா ஒரு 560 கோடி வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய ரிப்ளை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, எப்படி பார்த்தாலும் இன்றைக்குமேல் வரக்கூடிய நாட்களில் டெல்டா கார்பனுடைய ரெஸ்பாண்ட் என்ன அப்படின்றது இனிமேல் வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ தற்சமயத்துக்கு இந்த ஷேர் வந்து இன்றைக்கி ஒரே நாளில் 17% இன்றைக்கி இறங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் காரணம். பால் பொங்கிடுச்சு சட்டி கருகிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஊமை சொல்லணும்னா இந்த ஸ்வான் எனர்ஜிக்கு தான் நம்ம சொல்லணும். இந்த ஸ்வான் எனர்ஜி காலையில் இதெல்லாம் 343 ரூபா இருந்திருக்கான். திடீர்னு பார்த்தா லோ 286 ரூபா போயிட்டான். ஏங்க இப்படிமாங்க போகும் ஸ்டாக்கு? ஒரு அநியாயத்துக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 50 ரூபா இறங்கியிருக்கான் 350 ரூபா ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, கல்யாண் ஜுவல்லரிஸ் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு இன்வெஸ்டருடைய மனசை நோகடிச்சிருக்கான். அவனுடைய பேட்டர்ன்லாம் பார்க்கும்பொழுது அவன் நியாயத்துக்கு இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கணும். இதுக்கு முன்னாடி 260 போனால் இப்போ 200 ரூபாயில் இந்த ரேஞ்சில் அவன் சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கணும். பட் மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் இல்லை. ஸோ அப்போ இந்த 200 ரூபாய்க்கு அடுத்தது இவன் மிக அழகாக 160 ரூபா தான் வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. 160 ரூபா வந்ததுனாக்கா அது ஒரு சப்போர்ட்டிவ் பாயிண்ட் லெவலாக இருக்கலாம். அந்த 160 உடைச்சான்னா பழையபடி 100 ரூபாயில் வந்து நீட்டிப்படுத்துக்குவான். எந்த ஒரு ஸ்டாக்குமே இறங்கினா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கல்யாண் ஜுவல்லரினுடைய இறக்கம் எந்த இடத்துல தடைப்பட்டு நின்று மறுபடி திரும்புகிறா அப்படின்றத நம்ம துல்லியமாக கண்டுபிடிப்போம் வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். நண்பர்களே, இப்போவே நல்ல நல்ல ஷேர்களை பார்த்து தேர்ந்தெடுத்து வச்சுங்க. ஒன்றும் இல்லை, ரிசல்ட் நல்லா வருதுன்னா நல்லா ஏற்றுறது யாருனாக்கா, தற்சமய 2 குவார்ட்டரை டிஃபென்ஸ் செக்டர் தான் ஏற்றிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டர் விட்டோம்னா ஆட்டோ செக்டர், அதுக்கப்புறம் ஐடி செக்டர்லாம் பெருசாக ஏற்றுற மாதிரி தெரில. இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்னுடைய ரிசல்ட்லாம் வந்தால் பெருசு இது வரைக்கும் இம்பாக்ட் ஆனதில்லை, இனிமேல் அப்படின்றது தெரில. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தற்சமயத்துக்கு ரிசல்ட் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா ரயில்வே ஸ்டாக்ஸ் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் தான் கண்ணா பண்ணான்னு ஏற்றி விட்டுட்டு இருந்தாங்க. இனிமேல் வரக்கூடிய ரிசல்ட் எப்படி அப்படின்றது தெரில. ஸோ நல்ல நல்ல ஷேர்லாம் இப்பயே பார்த்து மனசில் நினச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. திடீர்னு 10-20% ஏறுவான். நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக் 10-20% ஏறினா சந்தோஷம் தானே? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக் வாங்கி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே சமயம் நீங்கள் ஒரு 10 ஷேர் எடுத்து வைக்கிறீங்க, எல்லாமே குஜாலா குட்டியாக 10-20% ஏறுவான்னு அவசியம் இல்லை. பாதிக்கு பாதி கும்பா குட்டியாகி கீழே படுத்துக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறக்குள்ள. ஸோ உங்களுடைய ஸ்டாக் செலெக்ஷன் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம்.
ஷேர் மார்க்கெட் ஒரு புரியாத புதிர் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த யூனிடெக் அப்படின்ற ஷேர். இந்த யூனிடெக் அப்படின்ற ஷேர்னுடைய ஒரு வருஷ வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரூபா போனவன் இப்போ 3 ரூபா வந்திருக்கான். எதுக்கு இந்த 3 ரூபா வந்தா, ஏன் இன்னைக்கு லோயர் ஃபீஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு புரியாத புதிர் தான். சரி, இந்த ஒரு வருஷம் தான் எப்படி இருக்கானே, 5 வருஷத்துல என்ன பண்ணான்னு பார்த்தா இதே வேலை தான். 44 பைசா போக வேண்டியது, அப்புறம் மறுபடியும் ஒரு 3 ரூபா வர வேண்டியது. ஸோ இந்த வேலையை தான் அவன் 5 வருஷமா பண்ணியிருக்கான். ஸோ தற்சமயத்துக்கு 5 வருஷத்தினுடைய உச்சி இல்லை, 5 வருஷத்துக்கு எப்போவுமே அவன் ஒரு 3 ரூபா உச்சி, அதுக்கப்புறம் கீழே போய் ஒரு 50 பைசாலேயோ 1 ரூபாயிலோ படுத்துக்குவான். இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கான். சரி, இன்னுமே அதிகமாக நம்ம போய் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னாக்க 2015 இந்த வேலை தான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஒரு இது போன கம்பெனியாக இருந்தாலும் அவன் டீலிஸ்ட் ஆகாத வரைக்கும் மேலே கீழே ஏறி அவனுடைய துடிப்பு அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றதுக்கு இந்த யூனிடெக் ஒரு உதாரணம். ஸோ ஒரு இத்து போன கம்பெனியினுடைய ஷேர் ப்ரைஸே வந்து உங்களுக்கு ஏறி இறங்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு ஷேர்னுடைய விலை ஏறி இறங்குது அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அப்போ ஒரு நல்ல ஷேராக இருந்ததுன்னா அதில் நம்ம டைம்ஸ் பண்ணி ஜெயிச்சிடலாம், வாழ்க்கையில் தோல்வி அப்படின்றது கிடையாது அப்படின்றதுக்கு இந்த யூனிடெக் ஷேர் ஒரு உதாரணம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோ அல்லது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோ ஏறி இறங்குற அந்த இறக்கத்துலேயே நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னாக்கா என்னைக்கு இருந்தாலும் அந்த டைம் ஸ்பெண்ட் 1 வருஷம் 2 வருஷம் லாக் ஆகும், பட் மேபி 3வது வருஷம் லாபம் வந்துடலாம் அப்படின்றதுக்கு இப்படி ஒரு கீழே இறங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஷேரை எடுத்து மேல் நோக்கி ஏறக்கூடிய ஒரு ஷேரை நம்ம பார்த்துக்கிறோம். எனக்கே குழப்பமாக தான் இருக்குது. ஆக மொத்தம் நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஷேர் மார்க்கெட் ஒரு புரியாத புதிர், அது மேலே 500 ரூபாயும் பார்க்கும், அதே 500 ரூபா ஷேர் 50 வயசாகவும் போகும் என்பது தான் நம்ம சொல்ல வருகின்ற கருத்து. நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்லேயும் எந்த செக்டர்லாம் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னா நம்ம நிஃப்டி பேங்க் தான் சொல்லணும். நிஃப்டி பேங்க் ஒருத்தன் பாசிட்டிவ் வந்துட்டானவே நம்மளுக்கு கண்ணு பளிச்சுன்னு தெரியுங்க. இன்னைக்கு நிஃப்டி பேங்க் கொஞ்சம் தான் ஏறி இருக்கான் பிரைவேட் பேங்க்கு, அதுக்கே நம்ம மார்க்கெட்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக நிறுத்திட்டான். ரியாலிட்டி இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு 1.5% ஏறி இருக்காங்க, அதுலேயும் குறிப்பாக இந்த க்ரோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 3.5% ஏறி இருக்கான். இந்த ஷேர் யாராவது வச்சுருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். தற்சமயத்துக்கு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னாங்க, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் மாதிரி வர்றான். நம்ம இந்த மாதிரிலாம் நிறைய பேட்டர்ன் பார்த்துருக்கோம். ஸோ யாராவது இந்த ஷேர் நீங்கள் வாங்கி வச்சு அடடா இப்படி இருக்கே வருத்தமாக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பேட்டர்னில் திரும்பி அவனுடைய ஹை 1720 ரூபா வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை, ஏன்னா அவன் ஏறினதே மொத்தம் 3 பைசா தான், 0.3 ஒரு குவார்டர் பாயிண்ட் தான். இந்த சமயத்தில் வந்து மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப்லாம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஒரு 1% ஏறி இருக்கான், அதே மாதிரி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கான். இந்த சமயத்தில் வந்து இன்னைக்கு வந்து மிட் அண்ட் செலக்ட் இண்டெக்ஸ் வந்து எக்ஸ்பைரி, அவன் பண்ண வேலையை பார்த்துருக்கீங்களா, அவன் கீழே வெறும் 9000 ரூபா ரேஞ்சில் இருந்து 9174 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் ஏறி இருக்கான். ஸோ இன்றைக்கும் வந்து 10 பைசா ஆப்ஷனை வந்து 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா 10 ரூபாய்னு பண்ணுற வேலையெல்லாம் இன்றைக்கும் பார்த்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு தேதியில் என்னத்துக்கு இவன் மட்டும் இப்படி மேலே ஏறணும், இத்தனை இண்டெக்ஸ் இருக்குது அதில் வந்து எல்லா இண்டெக்ஸும் ஃப்ளாட்டாக இருக்குது, இவன் மட்டும் எதுக்கு 1.5% ஏறணும், எல்லாம் பணத்தை பிடுங்குறக்கு தான். ஸோ இனிமேல் ஷேர் மார்க்கெட்டினுடைய கெட்ட பழக்கமே டெய்லி எக்ஸ்பைரி தான், என்ன வேணாலும் நடக்கலாம். சப்போஸ் இன்னைக்கு வந்து இப்படி ஹெவியாக காமிச்சிட்டானா நாளைக்கு என்ன ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரியா, ஆனால் ஃபின் நிஃப்டி வந்து நீட்டி படுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு என்னமோ நம்ம பெருசாக மூவ்மெண்ட் ஆன மாதிரி இருக்கும், நாளைக்கு இதே மாதிரி ஃபின் நிஃப்டி கீழேருந்து மேலே 500 பாயிண்ட் ஏறுவான்னு நம்ம நினச்சிட்டு போய் உட்காந்துட்டு இருப்போம், நாளைக்கு நீட்டி இப்படி படுத்துக்குவான், நடக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கணிப்பு. நண்பர்களே, அதானி பவர் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா, முதல்ல கையை கொடுங்க, உங்களுடைய தலை தப்பிச்சது தம்பிரான் புண்ணியம். இந்த ஒரு வருஷ ஏங்கல் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லோ 148 ரூபா போயிட்டு, ஏங்க 148ங்க 148 போயிட்டு இப்போ 380 ரூபாய்னு சொல்லிட்டு, இந்த வருஷத்தில் நீங்கள் எந்த ரேஞ்சில் இதுக்கு முன்னாடி யாராவது போய் ஹையில் வாங்கி மாட்டியிருந்தீங்கன்னா கூட ஆண்டவ முன்னத்தில் இனி தப்பிச்சிட்டிங்க இந்த வருஷத்தில், இனி அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்லாம் தெரில. ஸோ அதானிப்பவர் வச்சுருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு ஸ்டாக் வந்து இயர் ஹையை வந்து மீண்டுட்டான் அப்படின்ற நான் தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்கள், எஸ்ஐபி போடுறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி சில ஸ்டாக்கு இருக்காங்க, அதில் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நம்ம இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சிவனேனு 47 ரூபாய்க்கு கடந்தால் திடீர்னு 100 ரூபா போயிட்டான். ஸோ அந்த 100 ரூபா போனதுக்கப்புறம் சரியான ஃபால் 76 ரூபா வந்துட்டான், 25% இறங்கிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஆனால். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு பிரேக் அவுட்டுகள்லையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு ஏவரேஜ் ஆகுது, அதுக்கடுத்தது வந்து ஒரு ஃபெயிலியர் பிரேக் அவுட் தான், பட் இருந்தாலும் ஓகே இங்கே ஒரு என்ட்ரி அப்படின்னு வருது, 3வது ஒரு என்ட்ரின்னு வருது, 4வது ஒரு என்ட்ரின்னு வருது, ஒவ்வொரு என்ட்ரிலையும் அவன் 5% 10% லாபத்தை கொடுத்துட்டு கீழே இறங்கிடுறான்.
பட் என்ன ஆகுது, ஃபைனலாக என்ன ஆகுது, அக்குமுலேட் பண்ணிகிட்டே வர்றோம். ஸோ கீழே விழுந்துடுறான், ஒரு சப்போர்ட் எடுக்கிறான், அக்குமுலேட் பண்ணுறோம், கீழே விழுந்துடுறான், சப்போர்ட் எடுக்கிறான், அக்குமுலேட் பண்ணுறோம், ரிப்பீட்டு ரிப்பீட்டு ரிப்பீட்டு. கடைசியில் பார்த்தோம்னா அவனோட இயர் ஹையை தாண்டும் பொழுது, ஒரு வருஷம் கழிச்சு, ரெண்டு வருஷம் கழிச்சு, மூணு வருஷம் கழிச்சு அவன் தாண்டும் போது அந்த அக்குமுலேஷன் பண்ணது எல்லாத்துக்கும் சேர்ந்து மொத்தமாக ப்ராஃபிட் கொடுத்தான்னா நம்மளுடைய ப்ராஃபிட் எங்கேயோ போயிடும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ நம்ம எஸ்ஐபி பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்டாக் எடுத்தாலும் இந்த மாதிரி அவன்கிட்ட ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு பண்ணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து 50 ரூபாய் போய் தொடக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஷேராக தான் நான் இந்த ஐஆர்பி அப்படின்ற ஷேர் பார்க்குறேன். சரி, 50 ரூபா போய் தொட வேண்டாம், கீழே ஒரு 15 ரூபா வரட்டும். 15 ரூபா இவன் போனான்னா அடுத்தது என்ன ஆயிருக்கான் அப்படின்னு பார்க்கலாமா? 25 ரூபா ஒரு இடம் போயிருக்கான். அப்போ 25 டு இப்போ ஆல்மோஸ்ட் 35, ஓரளவுக்கு லாபம் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு இவன் சென்டர் பாயிண்ட்ல இருக்கா, இங்கிருந்து மேலே வந்தால் 50 ரூபா வந்துருவா, இல்லை துரதிருஷ்டவசமாக 32 ரூபாயிலிருந்து 15 ரூபா வந்ததுன்னா அங்கேயும் போய் யாராவது ஏவரேஜ் பண்ணுறாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது லாபகரமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். பட் சமீபத்தினுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, எல்லாமே வந்து ஒரு கவர்மெண்ட்டினுடைய கை இருக்குது அப்படின்னா அது ஏறக்கூடிய பங்கை நம்ம பார்க்குறோம். ஸோ நான் ஐஆர்பியில் போய் பார்க்குறேன், நம்ம பிரசிடென்ட் ஏதாவது இந்த ஷேருக்கு இது வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நான் போய் பார்க்குறேன். ஐஆர்பி வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இல்லை, பட் எஃப்ஐஸ் வந்து 48% வச்சுருக்காங்க. அந்த வகையில் இதில் ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் இருக்கு. அப்படின்னு இவன் 15 வரட்டும், 15 வந்து என்ட்ரு ஆகணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. எனிவே 32லேருந்து 50 போனால் என்ன, 32லேருந்து 15 வரை கீழே வந்துட்டு 50 போனால் என்ன? நண்பர்களே, இன்றைக்கி பெர்கர் பெயிண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு கும்பாக இருக்குது. அந்த கும்பாக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, பெர்கர் பெயிண்டுடைய கேஷ் மார்க்கெட்டில் நல்லா ப்ரீமியத்தில் இருந்தான், ஆனால் அதே ஃபியூச்சர் மார்க்கெட்டில் ரொம்ப லோ ரேட்டில் இருந்தான். ஸோ ஒரு ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ பெர்கர் பெயிண்டில் வந்து யாராவது கேஷ் மார்க்கெட்டில் செல் பண்ணிவிட்டு பெர்கர் பெயினுடைய ஃபியூச்சரில் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அப்போ அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். பட் பெர்கர் பெயிண்டில் கேஷ் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு அவங்ககிட்ட என்ன இருந்திருக்கணும், ஸ்டாக் இருந்திருக்கணும் முதல்ல. நண்பர்களே, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ்னால தாக்க முடிய இன்னொரு ஷேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்சன் டெக். இந்த டிக்சன் டெக்னாலஜிலாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரேலி வந்தான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹார்ட்வேர் இம்போர்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸில் இந்த டிக்சன்லாம் மேலே ஏறி வந்தான். இப்போ வந்து அது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. இருந்தாலும் அது பேட் நியூஸ் தான் டிக்சன் டெக்னாலஜிக்கு, பட் இருந்தாலும் 2% ஏறியிருக்கா. இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு வெந்த புண், ஒரு நல்ல புண். நண்பர்ல, ஹீரோ மோட்டோ ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா, ஒரு சந்தோஷமான செய்தி. அவங்க வந்து கரிஸ்மா எக்ஸ்எம்ஆர் அப்படின்ற பிராண்டினுடைய ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு அழகான பைக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த கரிஸ்மா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹீரோ மோட்டோக்காக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னா பெரிய பெரிய ஷேரில் 5% 3% அப்படின்றது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கில் கிடைக்கும், சப்போர்ட்டில் இருந்து மூவ் ஆகும் பொழுது. அந்த வகையில் இந்த டாடா கேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, அவன் இப்போ தான் ஒரு சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி காட்டுறான். மேபி இது ஒர்க் அவுட் ஆச்சுனாக்கா அவன் 1080 ரூபா வரைக்கும் போனான்னா கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி காட்டுறான். ஸோ இந்த சப்போர்ட்டை மறுபடி உடைக்காத வரைக்கும் அவன் போய் 1080 தொடுவான் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நண்பர்களே, இன்றைக்கி தான் நான் ஒரு புது பேர் வச்சேன், அதாவது ட்ரெண்டிங் கிளிகள் இருக்குது, வெட்டி கிளிகள்லாம் இருக்குது. அந்த வகையில் சிக்கல் கிளிகள்னு ஒரு ரெண்டு பேர்த்த பார்த்தேன். இந்த பிசிஜி இகே எனர்ஜி இவனுக்கு ஏறுற மாதிரி தெரிவானுங்க, போய் வாங்கினதுக்கப்புறம் லாக் ஆகி அப்படியே யூடர்ன் போட்டு கீழே லோயர் ஃபீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சிக்கல் கிளிகள்ங்க. இந்த சிக்கல் வந்து நம்மளுக்கு லாபமும் கொடுக்கலாம், நஷ்டமும் கொடுக்கலாம். பட் இது போன்ற ஸ்டாக்குலேருந்து, இந்த சிக்கல்லேருந்து விலகி இருக்கிறது நல்லது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நண்பர்களே, கட்டதுரைக்கு கட்ட சரியில்லை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். சமீபத்தில் அவன் வீழ்ச்சி அடைஞ்சது வந்து 20,200, அதுக்கப்புறம் இப்போ இந்த கட்டதுரை வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே விளையாண்டுருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் போய் மார்க்கெட் மாட்டிக்கிச்சுன்னு வச்சிங்களேன், என் உயரத்தில் போய் வாங்கினவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, கீழே வந்து சப்போர்ட் எடுக்கும்போது ஏவரேஜ் பண்ணால் ஒரு மாதிரி நோ லாஸ் நோ கெயினில் வெளியே வந்துடலாம். அல்லது லோ ரேட்டில் போய் செல் பண்ணியிருந்தவங்களுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்து. ஏன்னா மேலே வரும்போது மறுபடியும் அங்கே ஒரு ஏவரேஜ் பண்ணி கீழே வரும்போது வாங்கின விலை வந்துடுது. ஸோ இந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சைடேஸ் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்டில் போய் மாட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மார்க்கெட்டில் இருக்கும்போது நம்ம நகர்த்தி வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம போய் இந்த இடத்துல ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டோமா, கீழே போகிறானா, அப்போ நம்ம சப்போர்ட்டில் போய் வாங்கிட்டோம்னா இந்த இடத்துல இருக்கிற நம்மளுடைய ஏவரேஜ் ப்ரைஸே அப்படியே நகர்த்தி 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 ஏவரேஜ் இங்கே கொண்டு வந்து வச்சிடறோம். அப்போ திடீர்னு மார்க்கெட் வந்து சைடேஸாக இருந்து பழைய ஹையை வந்து தொடும் பொழுது ப்ராஃபிட்டுக்கு வெளியே வந்துடலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இன்னொரு விஷயம், ஒரு நல்ல ஷேராக நம்மளுக்கு தோணுச்சுன்னா டக்குன்னு நம்ம 50 ரூபாய்க்கு மேலே புல்லிஷாக வரும்பொழுது இது 100 ரூபா போகலாமோ அப்படின்ற மாதிரி நம்ம கணிப்போம். அந்த மாதிரி இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் மேலே ஏறியிருக்கான். அவனை வந்து நான் ஒரு 5 வருஷம் பேட்டர்னில் பார்க்குறேன்.
இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்களா 8.5% ஏறியிருக்கான். பட் இருந்தாலும் இவன் வந்து நம்மளுக்கு ஒரு 5 இயர் பேட்டர்ல பார்க்கும்போது இந்த மாதிரி தெரிஞ்சாலுமே மனசுக்கு ஓகே டக்குன்னு தோண மாட்டேங்குது. இவன்லாம் 100 ரூபாய் வந்து தொட்டுருவான், நம்ம தொட்டமாட்டான் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு புல்லிஷாக இருக்கான். ஸோ இந்த இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். கூடிய வரையில் 100 ரூபாய் தொடருக்கு. சரி நண்பர்களே, இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.